அம்மா, இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் நான் இந்த வீட்டுல என்ன நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும்? என்னால முடியலம்மா, ரொம்ப டயர்டா இருக்கு. ஒவ்வொரு பிரச்சனை நடக்கும் போதும் நான் பொறுத்து பொறுத்து தான் போறேன். ஆனாலும் அத்தை ஏன் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. இது எனக்கும் அவருக்கும் அண்ணனும் அண்ணியும் ஆசாசியா வாங்கி அனுப்பின ட்ரெஸ். ஆனா இது அவர் போட்டுக்கு வரானே தெரியல. இப்ப கொஞ்ச நாளா ஏனே தெரியல எம்மல ரொம்ப கோவமாவே இருக்காரு. நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பும் கேட்டாச்சு. அதுக்கப்புறமா ஏன் அவர் அப்படி இருக்காரு? இருந்தாலும் என்ன அவர் வெறுக்கிறாருன்னு சொல்லவும் முடியாது. நான் துணி துவச்சத பத்தியான சந்தியாவுக்கு எதுவுமே தெரியாது. எதுக்கு எடுத்தாலும் ஏமா சந்தியாவே காரணம் சொல்றீங்க. பார்சல் வந்ததுல ஸ்வீட் எல்லாம் நசுங்கி உடஞ்சிருச்சு. அதை சரி பண்ணி கொண்டு வந்து இப்ப வந்தவங்க எல்லாரும் வெளியில போய் நம்ம குடும்பத்தை பத்தி சந்தியா குடும்பத்தை பத்தி தான் கேவலமா பேசுவாங்க. ஏன் அப்படி யோசிக்காம பேசிட்டீங்க? தனிப்பட்ட வகையில என்கிட்ட கோபமா நடந்துகிட்டாலும் எந்த இடத்துல எனக்காக நிக்கணுமோ அங்க நிக்கிறாரு. இனிமே சரவண மனசு கோவப்படுற மாதிரி நடந்துக்கவே கூடாது. அவருக்கு எது பிடிக்கும்னு யோசிச்சு பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும். இப்ப முதல்ல அவரை போய் பார்த்து பேசுவோம். அண்ணன் கொஞ்சம் டென்ஷனா இருக்காரு, நீங்க அவர்கிட்ட பேசுங்க, சரியாயிடுவாரு. அண்ணா இந்தாங்க லட்டு. நான் லட்டு கேக்கலப்பா. லட்டு நான் கேட்டேன். ஓ சரிண்ணே. நீ சக்கரை, உனக்கு கவனம் எங்கடா இருக்கு? கஸ்டமர் கேக்குறத கவனிக்க மாட்டியா? அண்ணா சாரண சாரண சாரண. இந்தா ஜிலேபி உனக்கு கொடு. காசு வாங்கிட்டியா? இல்லண்ணே, இதோ வாங்கிறேண்ணே. டேய் வியாபாரம்னா சுறுசுறுப்பா இருக்கணும்டா, எல்லாமே உன்கிட்ட சொல்லிட்டே இருக்கணுமா? ஒரு கிலோ வர மாதிரி கலந்து நான் கடைக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அத்த டென்ஷன் ஆயிடக்கூடாது. இவர்கிட்டயும் இப்போதைக்கு பேச முடியாது போல இருக்கு. என்ன பண்றது? இன்னொரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாமா? மாப்ள சரவணா எப்படி இருக்க? டே வாடா புது மாப்ள, வா உட்காரு. வா உட்காரத்துலாம் நேரம் இல்லப்பா, நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. சரி என்ன ஸ்வீட் வேணும்? அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்டா. டேய் இவங்க சிஸ்டர் தெரியுண்டா, நான் தான் கல்யாணத்துக்கு வந்திருந்தேனே. வணக்கங்க. வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி நீ முதல்ல என்ன சாப்பிட்ற சொல்லு. டேய் சரவணா, முதல்ல பத்திரிக்கையை கொடுத்துட்றேன், அப்புறம் நிதானமாக சாப்பிட்றேன். சிஸ்டர் ரெண்டு பேரும் மறக்காமல் கல்யாணத்துக்கு வந்துடணும். இவன் லட்டு ஜிலேபின்னு சொல்லிட்டு மறந்துடுவான், நீங்கள் ரெண்டு தட்டு தட்டிட்டு அவனை மறக்காமல் கூட்டிகிட்டு வந்துடுங்க. சரிடா நான் வரேன். மறக்காமல் வந்துடுறா. இருறா.
என்னடா மாப்பிள, உன் படிப்பை பெருசா போட்டிருக்க, பொண்ணோட படிப்பை போடவே இல்லையே. படிச்சிருந்ததுனால போட முடியும். நீங்க எம்பிஏ படிச்சிருக்கீங்க, பொண்ணு படிக்கலையா? படிக்கலங்க. ஏண்டா, ஒரு படிச்ச பொண்ணா கல்யாணம் பண்ணியிருந்தா உனக்கு ஒத்தாசையா இருந்திருக்கும்ல? அப்படிலாம் உறுதியா சொல்ல முடியாது மாப்பிள. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றா. படிச்ச பொண்ணுங்க வேலைக்கு போகணும்னு சொல்லுவாங்க, காசு வந்தா உதவியா தான் இருக்கும், ஆனா வேற மாதிரி பிரச்சனைலாம் வரும்டா. என்ன பிரச்சனை? வேலைக்கு போய் நாலு காசு சம்பாதிச்சா நம்மளை மதிக்க மாட்டாங்க. அதுக்காக படிச்ச பொண்ண வேலைக்கு போகாம வீட்லயே இருக்க வைக்கிறது நியாயம் இல்லைன்னு தோணுது. அது மட்டும் இல்ல மாப்பிள, நம்ம கம்பல் பண்ணி வீட்டுல உட்கார வச்சா வேண்டா விருப்பாதான் இருப்பாங்க, நம்ம கூட அவங்களால சந்தோஷமா வாழவே முடியாது. அதுக்கப்புறம் மொத்த வாழ்க்கையும் சிக்கலா போயிடும். இதெல்லாம் யோசிச்சு பார்த்துதான் நான் படிக்காத பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்க சொல்றது, நீ சொல்றது நூத்துக்கு நூறு உண்மைதான்டா. சரியா தான் யோசிச்சிருக்கேன். நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு யோசிச்சிருக்க பாரு. சூப்பர்ரா, நீ எங்கேயோ போயிட்ட. எங்கேயோ இல்ல மாப்பிள, இப்பதான் பத்திரிக்கை கொடுக்கலாம்னு போறேன். மறக்காம நீங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு வந்துடணும். சரியா? சரிரா. அப்பா அம்மா கூட்டு வந்துடுறா. சார் சரியா? டேய் ஸ்வீட் போட்டு வச்சிருக்கடா, நான் வரும்போது வாங்கிக்கிறேன். சரியா? சார் நான் வரேன். சார் என்ன பேசுறாங்க இவங்க ரெண்டு பேரும்? சரி, அவர் ஃப்ரெண்டு என்னமோ யோசிச்சு ஏதோ பண்றாரு, ஆனா இவர் எதுக்காக அந்த ஃப்ரெண்டு சொன்னதை இந்த அளவுக்கு சரின்னு சொல்றாரு? எதனால அப்படி சொல்லியிருப்பாரு? இவரோட கோபத்துக்கு பின்னால ரொம்ப சீரியஸான காரணம் இருக்கும் போல தோணுது. இனி கொண்டும் நேரம் சரியில்லை, சீக்கிரமா பேசி சரி பண்ணணும். ஐயோ, இன்னைக்கு இப்படி ஒரு சந்தோஷமான நாள் அமையும் நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. சந்தியாக்கு அமெரிக்கால இருந்து புடவை வந்திருக்குங்கிறாக, பாளையங்கோட்டையில இருந்து ஸ்வீட் வந்திருக்குங்கிறாக, என்னென்ன சீன போட்டா. லாஸ்ட்ல அத்தை வந்து அவளே சை சைன்னு செஞ்சுட்டாங்க பாத்தியா, நான் சந்தோஷமா இருக்கு. அத்தை திட்டும் போது அவ மூஞ்சி போற போக்க பாத்துருக்கணுமே, ஐயோ ஒரு ஜாலி. இன்னைக்கு கடைக்கு போய் நல்லா சாப்பிட்டுட்டே இந்த சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணிட வேண்டியதா. சந்தியா, என்ன நீங்கெல்லாம் வந்திருக்க? ஏன் அர்ச்சனா, நான் இங்க வரக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? அவ இல்ல, அத்தை உன்னை வாங்கின வாங்கிட்டு இந்நேரம் ரூம் கதவை சாத்திட்டு தண்ணீர் மலைய தூவிருப்பியோன்னு நினைச்சேன். என்னதான் இருந்தாலும் நீ பாவம் தானே சந்தியா? உன் அண்ணனும் அண்ணியும் அமெரிக்கால இருந்து கஷ்டப்பட்டு துணிமணிலாம் வாங்கி அனுப்பிருக்காங்க, ஆனா அத்தை புரிஞ்சுக்காம பொசுக்குன்னு இப்படி திட்டாங்களேன்னு உனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும், மனசே ஒரு மாதிரியா இருக்கும்ல. ஏண்டா இந்த வீட்ல இருக்கோம், பேசாம கிளம்பி எங்கயாவது போயிடலாமே அப்படின்லாம் உனக்கு தோணும்ல. ஆமா அர்ச்சனா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் அத்தை இப்படி பண்றாங்க? அவங்களுக்கு ஏன் உன்னை பிடிக்கலன்னு தெரியுமா? ஏன்னா அவங்களுக்கு உன்னை பிடிக்கவே இல்லை, அதனாலதான் மூணு மாசம் கேடு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போதெல்லாம் இந்த கேடு கீடு அதெல்லாம் எதுவுமே இல்ல சந்தியா. ஓஹோ, அப்படின்னா அத்தைக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிக்கும்னு பொதுவான சொல்ல முடியாது, ஆனா ஒண்ணு மட்டும் ஏன் இப்படிலாம் பண்றாங்க? எப்படிதான் இதெல்லாம் பொறுத்துக்கிறியோன்னு தெரியல சந்தியா. நான் எப்படி சொல்லுவா அர்ச்சனா? சொல்லு, உன்கிட்ட இருந்து தான் கத்துக்கணும் நாங்க இதெல்லாம். வீட்டு செலவுக்கு பணம் கேட்டதுக்காக கோடவுன குளுத்தி சொந்த வீட்டுக்குள்ளேயே துணியெல்லாம் ஒளிச்சு வச்சப்போ அத்தை உன்னை வீட்டை விட்டே துரத்துனாங்க. அத நீ எப்படி பொறுத்துக்கிட்டியோ அதே போல. தங்க நெக்லஸை எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சத்தியம் செய்யாத குறையா சொல்லி அந்த பழிய ஏன் மேல போட்டுட்டு கடைசியா கேமராவில் வீடியோ ஆதாரத்தோட சிக்கினப்போ அத்தை காலில் விழுந்து கதர்னியே. அப்ப நீ எப்படி பொறுத்துக்கிட்டியோ அதே போலதான் நானும் பொறுத்துக்கிறேன். போதுமா அர்ச்சனா, ஏன் இப்படி இருக்க? எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியாதா?
நான் என்னைக்காச்சும் வழியில வந்திருக்கேனா? உன்னை பத்தி நான் யார்கிட்டயாவது போட்டு கொடுத்துருக்கேனா? நீ மட்டும் ஏன் இப்படி பண்ற? அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அதுக்காக நீ ஐயோ பாவம் நினைக்கலன்னா கூட பரவாயில்ல. வேணும்னே போய் அந்த வேதனைய கீறி ரணமாக்குறது ரொம்ப ரொம்ப தப்பு அர்ச்சனா. இல்ல, நீ பாவமே நினைச்சுதான். அப்படியா? உனக்கு அவ்வளவு அக்கறை இருந்திருந்தா அந்த கூட்டத்துல வச்சு இந்த புடவை விலை வெறும் 200 ரூபாய் தான் ஏன் சொன்ன? டாலருக்கும் ரூபாய்க்கும் தான் உனக்கு வித்தியாசம் தெரியாது. இருக்கட்டும், அது எவ்வளவு ரூபாவா இருந்தாதான் என்ன? என் அண்ணன் எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்த சீரது, அதை எதுக்கு நீ அசிங்கப்படுத்தணும்னு நினைச்ச? சொல்ல அர்ச்சனா, சொல்ல போறியா இல்லையா? சொல்லிட்டு போ அர்ச்சனா. அவர் கடல எனக்காக வெயிட் பண்ணுவாரு, நான் போகணும். என்னங்க, ஒரே பேப்பரை எத்தனை தடவை தான் ஒரு நாளைக்கு படிப்பீங்க? என்ன பண்றது சிவகாமி, நம்ம பின்னாடி தெருவில் இருக்காரே மாணிக்கம், தமிழ்வாதியா? ஆமா. அவர் பொண்ணு ஏதோ பெரிய பரிசு வாங்கியிருக்கான், நியூஸ் பேப்பர்ல வந்திருக்குன்னு தெருவில் எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. நான் அதை எப்படி பார்க்காம விட்டுட்டேன்? அதுதான் எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். அத்தை, நான் அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேன். பரிசு வாங்குறத பேப்பர்ல பேர் வரதெல்லாம் நல்ல விஷயம்தான், ஆனா அந்த திறமையால குடும்பத்துக்கு என்ன பிரயோஜனம்னு சொல்லுங்க. திறமைய வளர்த்துக்கிறதுல காட்டுற அக்கறைய குடும்பத்தை எப்படி பாத்துக்கணும்னு சொல்லி கொடுக்கறதுலயும் பெத்தவங்க காட்டணும். ஏன் சிவகாமி, வீட்டுக்கு வர மருமகளை மகளா நினைச்சு மாமியாரும் சொல்லி கொடுக்கலாம்ல? திறமையான பொண்ணுங்க இதெல்லாம் கத்துக்க மாட்டாங்களா என்ன? அவங்களுக்குதான் இவ என்ன சொல்றது, நாம என்ன கேக்குறதுன்ற நினப்பு வந்துருதே. படிப்பும் திறமையும் பணிவை கத்துக் கொடுக்கறதுக்கு பதிலா எல்லாம் தெரிஞ்சவங்கிற கர்வத்தை கத்துக் கொடுக்குது. அப்புறம் குடும்பம் என்ன லட்சணத்துல நடக்கும்? நீ பெருசா நான் பெருசான்னு போட்டி தானே நடக்கும். என்னமோ சிவகாமி, எதை எடுத்தாலும் உனக்குன்னு தனியா வித்தியாசமான ஒரு கருத்து வச்சிருக்க. இருந்துட்டு போட்டுங்க. அந்த கருத்து உங்களுக்கு எல்லாம் தான் பிடிக்கலையே தவிர அது தப்புன்னு உங்களால சொல்ல முடியலல்ல. நான் சொல்ற மாதிரி நடக்கதன செய்யுது. உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக தான் நான் எடுத்துட்டு வந்தேன். கடைக்கு கொண்டு வரவா இல்ல இங்கேயே சாப்பிட்டுறீங்களா? கடைக்கெல்லாம் ஒண்ணு எடுத்துட்டு வரணும். கடைக்கும் வீட்டுக்கு எத்தனை தடவை வாழுவீங்க? நீங்க எனக்காக எந்த கஷ்டமும் பட வேணாம். இங்க பரவாயில்ல, நானே எடுத்துக்கிறேன். சரவணா. அம்மா, புருஷனுக்கு சாப்பாடு கொண்டு போறதுல பொண்டாட்டிக்கு என்ன கஷ்டம்? ஏன் சந்தியாவ சாப்பாடு கொண்டு வர வேண்டான்னு சொல்ற? அதானே. இல்லம்மா, கடையில ரொம்ப கூட்டமா இருக்கும்போது அவங்க அங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல. அப்போ இதுக்கு முன்னாடி இவ ஒரு தடவை கூட உனக்கு சாப்பாடு கொண்டு வரலையா? நீ அதை சாப்பிட்டது இல்லைன்னு சொல்ல வரியா? சரி, நீ வந்து சாப்பிட்டுட்டு போ.
சந்தியா, அவனுக்கு சாப்பாடு எடுத்து வை. சரிங்க அத்தை. இல்லைங்க, வேணாம். அம்மா, அதான் சொன்னல்லம்மா, கடையில எல்லாம் கூட்டமா இருப்பாங்கன்னு. எனக்கு உட்கார்ந்து சாப்பிடவும் நேரம் இல்லை. நான் இந்த மாவை வச்சுட்டு போலான்னு தான் வந்தேன். அதுக்காக என்ன பட்னி இருக்க போறியா? உழைக்கிறதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும் சரவணா. நீங்க சாப்பாட்டை கடைக்கே கொடுத்து விடுங்கம்மா, நான் அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். என்னங்க இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? கடைக்கு சாப்பாடு கொடுத்து விடணுமா? ஆனா இவள கொண்டு வர வேண்டாங்கறான். எனக்கு ஒண்ணும் புரியல சிவகாமி. ஐயோ, என்னமா இது, இப்படி கொட்டி கிடக்குது. அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், விடு. நீ அதை ஓரம் வச்சுட்டு இந்த சாப்பாட்டை சரவணனுக்கு கடையில கொடுத்துட்டு வா. நானாமா? உன் பேரு தானே மயிலு? ஆமா. இத சரவண கடைக்கு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வா. சந்தியாமா தானே எப்பவுமே போவாங்க. பொண்டாட்டி கையால புருஷன் சாப்பிட்டாதான் பாசம் வரும்னு அப்பப்ப நீங்க கூட சொல்லுவீங்களே. சந்தியாமாவே கொடுத்துட்டு வரட்டுமே. நான் சொல்றது உனக்கு புரிஞ்சு என்ன பிரயோஜனம்? புரிய வேண்டிய யாருக்கும் புரியலையே. புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல பாசம் அதிகமாகணும்னு அவங்க தான் நினைக்கணும். ரெண்டு பேரும் அதுக்கான முயற்சி எடுக்கணும். ஒரு கை தட்டினா ஓச வராது மயிலு. சரி, சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வா. எனக்கு புரியலம்மா, இங்க என்ன நடக்குது? இதெல்லாம் ஏன் கொட்டி கிடக்குது? நீங்க என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரியலம்மா. இந்த பைய எடுத்து கொண்டு போய் சரவண கடையில கொடுத்துட்டு வான்னு சொன்ன, புரியுதா? அது மட்டும் புரியுதுமா? இது மட்டும் புரியுதுல்ல? இது மட்டும் புரிஞ்சா போதும். கொண்டு போய் கொடுத்துட்டு வா. சரிங்கம்மா, கொடுங்கம்மா. சந்தியா, என்ன மாமா? என்னமா, விடாம ஏதோ ஒரு வேலைய பாத்துட்டு இருக்க போல இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, ஏதோ எனக்கு தெரிஞ்ச வேலைய நான் செய்யறேன். ஏமா, உன்னே நீ குறை சொல்லிக்கிற. இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சப்போ நீ எப்படி இருந்த? இன்னைக்கு நீ என்னென்ன வேலை செய்யறன்னு நான் பாத்துக்கிட்டு தாமா இருக்கேன். எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நீ எப்பவும் ஒதுங்கி உட்கார்ந்தது கிடையாது. தெரிஞ்சதே செய்யற, தெரியலனா கேட்டு செய்யற, இதுதானமா ஒரு நல்ல மனுஷனோட குணம். ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியலமா, எதனால சரவணன் உன்கிட்ட இப்படி நடந்துக்கிறான்? ஏ மாமா, நல்லதானே நடந்துக்கிறாரு. ஓஹோ, சாப்பாடு கொண்டு வர வேண்டான்னு சொன்னத சொல்றீங்களா? ஐயோ, நிஜமாவே கடையில கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். விட்டு கொடுக்காம பேச வேண்டியதுதான். ஆனா அதை என்கிட்டே சொல்றியம்மா. எனக்கு உன்னையும் தெரியும், அவனையும் தெரியும். எதுக்காகவும் சிவகாமிய விட்டு கொடுக்காதவன் சரவண. அம்மா சொல்ல தட்டாத பையன். ஆனா உன் விஷயத்துல அம்மானு சலுகை எதுவும் காட்டல. சிவகாமி உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு சொன்னப்ப கொஞ்சம் கூட தயங்காம அவன் உன் பக்கம் உறுதியா நின்னான். இன்னும் எத்தனையோ பிரச்சனையில அவன் அப்படிதான் இருந்தான். அது சிவகாமிக்கு இப்ப வரைக்கும் வருத்தம் இருக்குன்னு வை. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் டோட்டலா ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பரவாயில்ல, புருஷனும் பொண்டாட்டியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்றாங்களேன்னு நினைச்சேன். இப்ப ஊர்ல இருந்து வந்து ஒரு வாரம் இருந்துட்டு போன வளர்மதியும் உங்க ரெண்டு பேரையும் போல ஒரு ஜோடி பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு போனால இல்லையா? அது வெறும் வாய் வார்த்தை இல்லம்மா, மனசுல இருந்து வர நிஜம். ஆனா இன்னைக்கு சரவண ஏன் இப்படி நடந்துக்கிறான்னுதான் புரியல. ஏதாவது பிரச்சனையா, மன வருத்தம் இருந்தா சொல்லுமா? நான் உனக்காக சரவண கிட்ட பேசுறேன். உறவு முறையில நான் உனக்கு மாமனாரா இருக்கலாம், ஆனா ஒரு பெத்த தகப்பன போல நினைச்சு என்கிட்ட சொல்லு சந்தியா. இல்ல மாமா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிடும். ஏதோ ஒண்ணு இருக்கு, அது என்னன்னு தான் தெரியல. சரி, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும், எல்லாத்தையும் வெளியே சொல்லிட்டு இருக்க முடியாது, அதை நான் ஏத்துக்கிறேன்.
ஆனா இத வளர விட கூடாது சந்தியா. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுமா, இருந்தாலும் சொல்றேன். ஒருவேளை உன்கிட்ட சரவணன் ஏதாவது கோபமா பேசியிருந்தாலோ, இல்ல நீ அவன்கிட்ட கோபமா பேசியிருந்தாலோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனைய ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்கம்மா. அவன் வேலை விஷயமா நாலு இடத்துக்கு போறவன் வரவன், என்னதான் நிதானமா இருந்தாலும் அந்த டென்ஷன் மனசுலயே ஓடிட்டு இருக்கும். அது வாய் வார்த்தையா வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. நீ கொஞ்சம் அனுசரிச்சு போ, விட்டு கொடுத்து போ. நான் எதுக்கு சொல்றேன்னா, சரவணன் உன் மேல அப்படி ஒரு ஆசை வச்சிருக்கான். இந்த கோபம் எதுக்காக இருந்தாலும் அந்த ஆசையும் அன்பும் 100% நிஜம். அதை விட்டுறாதம்மா, அவன் பக்கம் இரு. அவனுக்கு ஆதரவா நீ யோசிச்சுப்பாரு. கொஞ்சம் தன்மையா எடுத்து சொன்னா அவன் கட்டாயமா புரிஞ்சுப்பான்.